ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து எப்பவுமே இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து பிங் பண்ணி கேட்பாங்க, எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லுக்கு வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் உமன் எல்லாருமே வந்துட்டு இதை வேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக, எஃபர்ட்லெஸ்ஸாக. ஸோ எப்படி நான் அந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய லிப்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரெப் பண்ணிக்கிறேன். என்னோடது ரொம்ப ட்ரையான லிப்ஸ், ஸோ கொஞ்சம் லைட்டாக இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பேபி லிப்ஸ் லிப் பாம், மேபிலின் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹைட்ரேஷன் வேணும், அதனால் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த நியூட்ரிஜினா பிராண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிராண்ட் பற்றி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ், எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும், எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாய்ஸ்சரைசர் பொறுத்தவரையில் ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் ஃபேஸில், அண்ட் தென் ரொம்ப ஸ்டிக்கியாக எதுவுமே இருக்காது. இப்போ நான் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எடுத்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கூட போதும். ஸோ எவ்ரிடே மேக்கப் பொறுத்தவரை நம்ம வந்துட்டு ரொம்ப ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷனோ இல்லை வேறு ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு டீசெண்டான கவரேஜ் கொடுக்குற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக தெரியும். ஸோ நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, நைக்காலேருந்து ஸ்கின் ஜீனியஸ் பிபி க்ரீம் ஆல் இன் ஒன் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். இது ரீசெண்டாக நான் வந்து நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபீஸ் கிட்ட இருந்தது. அண்ட் தென் என்னோடய ஷேட் வந்து 04 ஸ்பைஸ்டு சினமன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம பயங்கர ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், நம்மளோட ஃபேஸில் இருக்க ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணுறது இல்லாமல் அதில் நிறையா ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ஆலோவேரா, குக்கிம்பர் அண்ட் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் ஜோஜோ பாயில், அதோடய எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ரேடியண்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் இதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதிலேருந்து ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்ட்டு என்னோடய ஸ்கின்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சிலாம் எப்படி இருக்குன்ட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இவ்வளோ ப்ராடக்ட் இப்போ எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நான் அப்படி டாட் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் பேபி க்ரீம் டாட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எல்ஏ கேர்ள் கன்சீலர் வந்து என்னோடய அண்டர்ஐஸ் கீழே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு ரொம்ப டெப்த்தாக இருக்குது அண்டர்ஐஸ் அப்படின்றனால, டார்க்காக இருக்குது அப்படின்றனால அதை யூஸ் பண்ணுறேன். இது இதோட ஷேட் நேம் வந்து டாஃபி, இது என்னோடய ஷேட் கிடையாது, ஒரு ஷேட் வந்து டார்க்கர். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்றனால நான் டேரெக்டாக இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதுலேருந்து லைட்டாக பம்ப் பண்ணி எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லாருமே பண்ணணுன்ட்டு தேவையில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேபி க்ரீம்க்கு அப்புறம் செட் பண்ணிக்கலாம் பவுடர் வச்சு. பட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இருக்குன்றனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதை நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கையாலேயே இதை வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ப்ராடக்ட் ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணிட்டேன் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ வந்து ஜஸ்ட் இந்த
பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ஏதாவது எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்ததுன்னா நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். லைட்டாக ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணாமல் லைட்டாக டேப் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ பியூட்டி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்து டேம்ப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தது, ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடிஞ்சது, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே பிளெண்ட் பண்ணிடலாம். ட்ரை அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். பட் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எனக்கு லைட்டாக ஸ்டிக்கியாக ரொம்ப ரொம்ப மைல்டான ஸ்டிக்கினஸ் தான், ரொம்ப அதிகம் கிடையாது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் பவுடர் வச்சு அவங்க செட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நான் அப்ளை பண்ணுறப்ப லைட்டாக டார்க்கர் ஷேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பட் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கரெக்டாக இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் வந்து எனக்கு இதில் என்ன சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா வந்து 350 ருபீஸ்க்கு இதை வந்துட்டு கொடுக்குறாங்க, பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 10 to 15 days மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அனதர் டியூப் தான் நம்ம வாங்கணும். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மற்றபடி ஒரு டீசெண்டான கவரேஜ், மீடியம் கவரேஜ் இருக்குது, நம்ம எவ்ரிடே லுக்குக்கெலாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்துட்டு என்னோடய மேபிளின் ஃபிட்மி காம்பாக்ட் பவுடர் வச்சு நான் ஃபுல்லாக செட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணேன் அண்டர் ஐஸ் கீழே, ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஏன்னா இல்லைன்னா அந்த க்ரீஸ் லைன் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணிடணும். பட் மற்றபடி எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறனால மற்ற இடம்லாம் எனக்கு ஓகே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எனக்கு கம்பல்சரியாக செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக செட் பண்ணணும். அண்ட் நெக் அண்ட் இயர் ஏரியா கண்டிப்பாக கவர் பண்ணணும். இப்போ என்ன லெஃப்ட் ஓவர் இருக்கோ அதை மட்டும் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஐலிட்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு எப்பயுமே லைட்டாக ஒரு ஆயில் செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அதனால நான் அங்கேயும் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்துட்டு நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்னோடய ஃபேவரட் வெட் அண்ட் வைல்ட் ப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப பர்ஃபெக்டாகலாம் வரணும்னு எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது எவ்ரிடே மேக்கப் லுக் அப்படின்றனால சிம்பிளாக எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் லைட்டாக ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ரஃப் ஹேண்டடாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு நான் என்னோடய ஐலைனர் காஜல் மஸ்காரா எல்லாம் 1 by 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இது வந்து என்னோடய மார்ஃபி ப்ளஷ் பேலட். ஆக்சுவலாக இதில் 3 ஷேட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுற ஹைலைட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வேணும்னா இந்த மாதிரி மைல்டாக இருக்கிற ஷேட்ஸை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு மைல்டான ஷைனிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஐலிட்ஸ் மேலே வந்துட்டு கொடுக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ணல, பட் உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஐலைனர் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஐலைனருக்கு வந்து இந்த லாக்மே 925 பிளாக் இம்பாக்ட் லைனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே வந்து புதுசாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 275 ருபீஸ். இதை நான் ஏன் மெயினாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதோட பாட்டம் வந்து ரோஸ் கோல்டு கலரில் இருக்குது. எனக்கு யூஸ்வலாக ரோஸ் கோல்டெலாம் ரொம்ப பிடிக்கும், அந்த கலர் எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணி ஒரு மீடியம் சைஸ்டு விங்க் லைனர் வந்து ட்ரை பண்ண போகிறேன்.
மீடியம் சைஸ்டு ஐலைனர் வந்து ரெண்டு ஐஸ்லேயுமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து இந்த காஜல் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கே பியூட்டி பிராண்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 249 ருபீஸ், பட் நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன், அதனால ஒரு 212 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ஷேட் நேம் பார்த்தோன்னா ஸ்பேட். ஸோ இது இதோட டெக்ஸ்சர் நல்ல ஒரு க்ரீமியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், க்ரீமியாக தான் இருக்குது, நல்ல ஒரு ஜெட் பிளாக்காகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை லாஷ் லைனில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த காஜல் பொறுத்தவரையில் வந்துட்டு இது ஒரு 24 hours லாஸ்ட் ஆகும். அண்ட் தென் ஒரு ஸ்மஜ் ப்ரூஃப் காஜல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஸ்மஜ் ஆகுது அதிகமாக அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் காஜல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு செஃபோராவில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அது நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு ஸ்மஜ் ஆகாது. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. அது யூஸ் பண்ணுறப்பையும் இப்போ நான் அந்த வீடியோக்காக யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் இது லாங் லாஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் ஏன்னா இப்போ ரிமூவ் பண்ணிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஒன் டே ஃபுல்லாக இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது ரிவ்யூன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, பட் யாராவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கலர் வைஸும் நல்லா ஜெட் பிளாக்ல இருக்குது. ஸோ அடுத்ததான் நான் வந்துட்டு இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்க போகிறேன். லாரியல் பாரிஸ்லேருந்து ஃபால்ஸ் லாஷ் சூப்பர் ஸ்டார் மஸ்காரா யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு இந்த சைடில் ஒரு சைடில் வந்து ப்ரைமர் மாதிரி இருக்கும், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ப்ரைமர். ஃபஸ்ட்டு அதை ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணோம்னா பயங்கரமாக ஸ்டே வந்து லாங் லாஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. பட் இப்போ நான் வந்து வீடியோக்காக பண்ணுறதுனால நான் அந்த ப்ரைமர் நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த இப்போ டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து இதுக்குள்ளே ஏர் போய் இது ட்ரை ஆகக்கூடாது, அதனால் நான் லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய ரெண்டு லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ மஸ்காரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு நான் என்னோடய லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய லிப் பாம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் லைட்டாக இந்த காட்டன் பேட் வச்சு நான் வைப் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து இந்த நைகா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண போகிறேன். இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இதோட ஷேட் நேம் வந்து லெட் இட் ஸ்னோஸ். இது ஒரு மாதிரியான நியூடிஷ் பீச் அந்த மாதிரி ஒரு டோன் இது. ஸோ இதை நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய லிப்ஸில். படம் எடுத்து அதில் நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு புட்டு நான் வச்சுக்க போகிறேன். இந்த ஐலைனர் யூஸ் பண்ணியே நான் வச்சுக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எப்போயும் என்னை திட்டுறதுக்காகவே ஒரு குட்டி புட்டு வைப்பேன், அதையே நான் இங்கேயும் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எவ்ரி டைம் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு என்னெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு தான் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன் பை ஒன்னாக தான் எல்லாமே வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் தென் ஏதாவது வீடியோஸில் நான் உளர்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க.
ஏன்னா ஆன் கேமராவில் பேசுகிறதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அது நான் என்னோடய சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் கேமராவில் நம்ம என்ன தான் வந்து பேசினாலும் ஆன் கேமராவில் பேசுகிறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவை. எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு இதுக்காக எஃபர்ட் போட்டிருப்பாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இப்போது. ஸோ நானும் எவ்ரிடே அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சூன் நானும் வந்து நான் ஒரு குவாலிட்டியான வீடியோ வித் நல்ல குட் கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அது எனக்கு தேவை, அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோடய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.